shanti om shanti om om 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 shanti 29 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை மாதேஸ்வரி கூறுகிறார். ரிவைஸ் டேட் 16/12/1985. வலதுகரமாக எப்படியாவது. இன்று பாப்தாதா தம்முடைய அநேக புஜங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். 1. புஜங்கள் எப்போதுமே வெளிப்படையான கர்மம் செய்வதற்கான ஆதாரங்களாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கைகளின் மூலமாகத்தான் கர்மங்கள் செய்கின்றது. கைகளின் சகயோகத்தின் அடையாளம் என்றும் சொல்லப்படுகிறது. சகயோகி ஆத்மா வலதுகரம் எனச் சொல்லப்படுகிறார். 3. புஜங்களான அந்த கைகள் சக்தி ரூபத்திலும் காண்பிக்கப்படுகிறது. எனவே புஜபலம் என்று சொல்லப்படுகிறது. புஜங்களுக்கு இன்னும் விசேஷங்கள் இருக்கின்றது. 4. புஜம் என்றால் கை, சிநேகத்தின் அடையாளம். அதனால் சிநேகத்தினால் சந்திக்கும் போதெல்லாம் கை கொடுத்து கொள்கின்றனர். புஜங்களின் விசேஷ சொரூபம் முதலாவது சொல்லப்பட்டது. சங்கல்பத்தை கர்மத்தில் பிரதிச்சம் செய்வது நீங்கள் அனைவரும் பாபாவின் புஜங்கள். ஆகவே இந்த 4 விசேஷங்களும் தங்களிடம் காணப்படுகின்றனவா? இந்த 4 விசேஷங்கள் மூலமாகத்தான் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடிகிறதா? நான் எத்தகைய புஜம் என்று நீங்கள் அனைவருமே புஜங்கள் தாம், ஆனால் வலது புஜமா இடது புஜமா என்பதை இந்த விசேஷங்கள் மூலம் சோதித்து பாருங்கள். முதல் விஷயம், பாபாவின் ஒவ்வொரு உயர்ந்த சங்கல்பத்தை சொல்லை கர்மத்தில், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் எதுவரை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? கர்மம் அனைவருக்குமே வெளிப்படையாகத்தான் தெரியும், சகஜமான விஷயமாகும். கர்மத்தை அனைவரும் பார்க்க முடியும் மற்றும் சகஜமாக அறிந்து கொள்ளவும் முடியும், அல்லது கர்மத்தின் மூலமாக அனுபவமும் செய்ய முடியும். எனவே அனைவருக்குமே இதைத்தான் சொல்கின்றனர். எல்லாருமே சொல்லத்தான் செய்கின்றனர். ஆனால் செய்து காட்டுங்கள். பிரதிச்சம் கர்மத்தில் பார்த்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் சொல்வது சத்தியம் என்று. ஆக கர்மம் என்பது சங்கல்பத்துடன் கூடவே பேச்சையும் கூட பிரதிச்ச பிரபான ரூபத்தில் தெளிவுபடுத்தக்கூடியதாகும். அத்தகைய வலதுகரம் வலதுபுஜம் ஒவ்வொரு கர்மத்தின் மூலமும் பாபாவை பிரத்யட்சம் செய்து கொண்டிருக்கிறதா? வலதுகரத்தின் விசேஷம் அதன் மூலம் சதா சுய மற்றும் உயர்ந்த கர்மங்கள் செய்யப்படுகின்றன. வலதுகரம் செய்யும் கர்மத்தின் வேகம் இடதுகரத்தை விடவும் தீவிரமாக இருக்கும். ஆக அதுபோல் சோதித்து பாருங்கள். சதா சுப மற்றும் உயர்ந்த கர்மம் தீவிர கதியில் நடைபெறுகின்றனவா? உயர்ந்த கர்மதாரி வலதுகரமாக இருக்கின்றோமா? இந்த விசேஷங்கள் இல்லை என்றால் தானாகவே இடதுகரமாகின்றது. ஏனென்றால் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராகிய தந்தையை பிரதியட்சம் செய்வதற்கு நிமித்தமாக இருப்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த கர்மமாகும். ஆன்மீக திருஷ்டி மூலமாயினும் சரி, தன்னுடைய மகிழ்ச்சியின் ஆன்மீக முகத்தின் மூலமாகவோ என்றாலும் சரி, பாபாவை பிரத்யட்சம் செய்யுங்கள். இதுவும் கர்மம்தான். ஆக அந்த மாதிரி உயர்ந்த கர்மதாரியாக ஆகியிருக்கின்றீர்களா? இதே விதமாக புஜம் என்றால் சகயோகத்தின் அடையாளமாகும். ஆக சோதித்து பாருங்கள்.
ஒவ்வொரு சமயம் பாபாவின் காரியத்தில் சகயோகி இருக்கின்றோமா என்று சோதித்துப் பாருங்கள். உடல், மனம், செல்வம் மூன்றின் மூலமாகவும் சதா சகயோகியா அல்லது அவ்வப்போது மட்டும் சகயோகியா? எப்படி லௌகீக காரியத்தில் சிலர் முழு நேரம் காரியம் செய்பவராக இருக்கின்றார்கள், ஆனால் சிலரோ கொஞ்ச நேரம் காரியம் செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதிலே வித்தியாசம் இருக்கின்றதல்லவா? அவ்வப்போது சகயோகியாக இருப்பவர்களின் பிராப்தி மற்றும் சதா சகயோகிகளாக இருப்பவர்களின் பிராப்திக்கிடையே வித்தியாசம் இருக்கின்றது. எப்போதும் சமயம் கிடைத்ததோ, எப்போது ஊக்கம் வந்ததோ அல்லது எப்போது மூடு வந்ததோ அப்போது சகயோகியாவது, இல்லையென்றால் சகயோகிக்கு பதில் வியோகி ஆகிவிடுகின்றனர், ஒத்துழைக்காதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆகவே உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். மூன்று ரூபங்களிலும், அதாவது உடல், மனம், செயல் அனைத்து ரூபங்களிலும் பூர்ண சகயோகி ஆகியிருக்கிறீர்களா என்று நீங்களே சோதிப்பாருங்கள். பாதிதான் ஆகியிருக்கின்றீர்களா? தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தம் அதில் அதிகமாக உடல், மனம், செயல் ஈடுபடுத்துகின்றீர்களா அல்லது பாபாவின் சிரேஷ்ட காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களா? தேகத்தின் சம்பந்தங்களின் ஈடுபாடு எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவு தன்னுடைய தேகத்தின் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். அநேக குழந்தைகள் சம்பந்தத்தின் ஈடுபாட்டிலிருந்து கடந்து சென்று விடுகின்றனர், ஆனால் தேகத்தின் ஈடுபாட்டில் சமயம், சங்கல்பம், செல்வத்தை ஈஸ்வரிய காரியத்தில் அதிகமாக ஈடுபடுத்துகின்றனர். தனது தேகத்தின் ஈடுபாட்டினுடைய இல்லறமும் கூட பெரிய வலையாகும். இந்த வலையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும்போதுதான் வலதுகரம் என சொல்வார்கள். பிராமணராக மட்டும் ஆகிவிட்டோம், பிரம்மகுமார் குமாரி என சொல்லிக் கொள்வதற்கு அதிகாரம் ஆகிவிட்டோம் என்பதாலேயே சதாகாலத்தில் சகயோகி என சொல்ல முடியாது. ஆனால் இரண்டு ஸ்ருதிகளில் இருந்து விலகியராகவும் பாபாவின் காரியத்திற்கு அன்பானராகவும் இருக்க வேண்டும். தேகத்தின் ஈடுபாட்டினுடைய விளக்கம் மிகவும் விஸ்தாரமானதாகும். இதை பற்றியும் பின்னால் தெளிவுபடுத்துவோம். ஆனால் சகயோகியாக எதுவரை ஆகியிருக்கிறோம் இதை மட்டும் தனக்குத்தானே சோதித்து பாருங்கள். மூன்றாவது விஷயம், புஜம் என்பது சிநேகத்தின் அடையாளம். சிநேகம் என்றால் சந்திப்பு. எப்படி தேகதாரி ஆத்மாக்களின் தேகத்தின் சந்திப்பு கையோடு கை இணைக்க வேண்டியிருக்கின்றது, அதுபோல் யார் வலதுகரம் அல்லது வலது புஜமாக உள்ளார்களோ அவர்களின் அடையாளம் சங்கல்பத்தின் சந்திப்பு. பேச்சில் சந்திப்பு மற்றும் சமஸ்காரத்தில் சந்திப்பு, எது பாபாவின் சங்கல்பமோ அது வலதுகரமாக இருப்பவரின் சங்கல்பமாக இருக்கும். பாபாவுக்கு வீண் சங்கல்பங்கள் இருக்காது. சதா சக்திசாலி சங்கல்பம்தான் அடையாளமாகும். எப்படி பாபாவின் பேச்சு சதா சுகம் தரும் பேச்சு, சதா இனிமையான பேச்சு பாபா பேச்சு. பாபாவின் பேச்சு எப்படி இனிமையாக இருக்கின்றதோ அதுபோல சதா மகாவாக்கியமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடாது. சதா அவ்யக்த பாவனை, ஆத்மீக பாவனை இருக்க வேண்டும். வியக்க பாவனையின் பேச்சு இருக்கக்கூடாது. இதுதான் சிநேகமாகும், அதாவது சந்திப்பு என சொல்லப்படும். அதேபோல் சமஸ்காரங்களின் சந்திப்பு, நல்லிணக்கம், எது பாபாவின் சமஸ்காரமோ அது வலதுகரமாக இருப்பவரின் சமஸ்காரமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். அந்த மாதிரி சமமாக ஆக வேண்டும், அதாவது சிநேகியாக வேண்டும். இது எதுவரை இருக்கின்றது? நாலாவது விஷயம், புஜம் என்றால் சக்தி. ஆக இதையும் சோதித்து பாருங்கள். எதுவரை சக்திசாலி ஆகியிருக்கிறோம்? சங்கல்பம் சக்திசாலி,
திருஷ்டி விருத்தி சக்திசாலியாக எதுவரை ஆகியிருக்கிறது? சக்திசாலி சங்கல்பம் திருஷ்டி மற்றும் விருத்தியின் அடையாளம். அவர்கள் சக்திசாலியாக இருக்கும் காரணத்தால் யாரையும் பரிவர்த்தனை செய்து விடுவார்கள். சங்கல்பத்தால் உயர்ந்த சிருஷ்டியை படைப்பார்கள். விருத்தியின் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றி அமைப்பார்கள். திருஷ்டி மூலம் அசரீதி ஆத்மாஸ்வரூபத்தின் அனுபவம் செய்விப்பார்கள். ஆக அத்தகைய சக்திசாலி புஜங்களாக இருக்கிறீர்களா அல்லது பலவீனமாக இருக்கின்றீர்களா? பலவீனம் இருக்குமானால் இடதுகரம் ஆகின்றீர்கள். வலதுகரம் எனச் சொல்லப்படுவார்கள். யார் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் அனைவருமே புஜங்கள்தான். ஆனால் எத்தகைய புஜங்கள்? அதை இந்த விசேஷங்கள் மூலம் தன்னை அறிந்து கொள்ளுங்கள். வேறு யாராவது நீங்கள் வலதுகரம் இல்லை என சொல்வார்களானால் உறுதிப்படுத்தவும் செய்வார்கள், பிடிவாதமாக சொல்லவும் செய்வார்கள். ஆனால் தன்னைத்தான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போது கூட தன்னை மாற்றிக்கொள்வதற்காக கொஞ்ச சமயம் இருக்கின்றது. கவனக்குறவில் வந்து நானும் சரிதான் என்று நடந்து விடாதீர்கள். மனம் அரிக்கவும் செய்கிறது. ஆனால் அபிமானம் அல்லது கவனக்குறைவு பரிவர்த்தனை செய்வித்து முன்னேறச் செய்வதில்லை. எனவே இதிலிருந்து விடுபட்டு விடுங்கள். யதார்த்த ரீதியில் தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். இதில்தான் சுயத்தன்மை சுயநன்மை அடங்கியுள்ளது. புரிகின்றதா? மிகவும் நல்லது. சதா சுயமாற்றத்தில் சுய சிந்தனையில் இருக்கக்கூடிய சதா தனக்குள் அனைத்து விசேஷங்களையும் சோதித்து நிரம்பியவராக ஆகக்கூடிய சதா இரண்டு செயல்பாடுகளிலும் இருந்து விலகியும் பாபா மற்றும் பாபாவின் காரியத்தில் அன்பானவராக இருக்கக்கூடிய அபிமானம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து சதா விடுபட்டு இருக்கக்கூடிய அத்தகைய தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. சதா தன்னை சுயதரிசன சக்கரதாரி என அனுபவம் செய்கின்றீர்களா? சுயதரிசன சக்கரம் அநேக விதமான மாயாவின் சக்கரங்களை முடித்துவிடக்கூடியதாகும். மாயாவின் அநேக சக்கரங்கள் இருக்கின்றன மற்றும் பாபா அந்த சக்கரங்களிலிருந்து விடுவித்து வெற்றியாளர் ஆக்கிவிடுகிறார். சுயதரிசன சக்கரத்தின் முன்னால் மாயா நிற்க முடியாது. அந்த மாதிரி அனுபவியாக இருக்கின்றீர்களா? பாப்தாதா தினந்தோறும் இதே டைட்டில் வாலியாக அன்பு நினைவும் தருகிறார். இதே ஸ்ருமிதி மூலம் சதா சக்திசாலியாக இருங்கள். சதா சுயத்தின் தரிசனத்தில் இருப்பீர்களானால் சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். கல்ப கல்பத்தின் உயர்ந்த ஆத்மாக்களாக இருந்தீர்கள் இருக்கிறீர்கள். இது நினைவிருக்குமானால் மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். சதா ஞானத்தை நினைவில் வைத்து இதன் மகிழ்ச்சியில் இருங்கள். மகிழ்ச்சி அநேக விதமான துக்கங்களை மறக்க வைக்கின்றது. உலக துக்கதாமத்தில்தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அனைவரும் சங்கம யுகத்தினராக ஆகிவிட்டீர்கள். இதுவும் பாக்கியமாகும். இரண்டு, நீங்கள் சதா பவித்ரதாவின் சக்தி மூலம் தன்னை பாவனமாக்கி மற்றவர்களையும் பாவனமாக்குவதற்கான தூண்டுதல் கொடுப்பவர்கள். அதனால் வீடு இல்லறத்தில் இருந்து கொண்டு பவித்ர ஆத்மா ஆவது என்றால் இந்த விசேஷத்தை உலகின் முன்னால் பிரதிச்சம் செய்ய வேண்டும். அத்தகைய தைரியசாலி ஆகியிருக்கின்றீர்களா? பாவன ஆத்மாக்கள் என்றே இதே ஸ்ருமிதி மூலம் தானும் பரிபக்குவம் மற்றும் உலகத்திற்கு இந்த பிரதியட்ச பிரமாணத்தை காட்டுபவர்கள். எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நீங்கள்? அம்சவத்தை சம்பவமாக்கி காட்டுவதற்கு நிமித்தம் பவித்ரதாவின் சக்தியை பரப்புகிற ஆத்மா நான். இதை சதா ஸ்ருதியில் வையுங்கள். மூன்று, குமார்கள் குமார்கள் தங்களை சதா மாயாஜித் குமார் என உணர்த்திருக்கின்றீர்களா?
மாயாவிடம் தோல்வி அடைபவர்கள் அல்ல. ஆனால் சதா மாயாவை தோல்வியுறச் செய்பவர்கள். அத்தகைய சக்திசாலி தைரியசாலிகள்தான் அல்லவா? யார் தைரியசாலியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மாயாவே பயப்படும். தைரியசாலியின் முன்னால் மாயா ஒருபோதும் தைரியமாக நிற்க முடியாது. எப்போது எந்தவிதமான ஒரு பலவீனத்தை பார்க்கிறதோ அப்போது மாயா வந்து விடுகிறது. தைரியசாலி என்றால் சதா மாயாஜித்து மாயா வர முடியாது. அந்த மாதிரி சவால் விடுபவர்கள்தான் நீங்கள். அனைவரும் முன்னேற்றத்தில் செல்பவர்கள்தான் நீங்கள். அனைவரும் தங்களை சேவைக்கு நிமித்தம், அதாவது சதா விஸ்வ கல்யாணிகாரி என புரிந்து முன்னே செல்பவர்கள். விஸ்வ கல்யாணக்காரி எல்லையற்ற நிலையில் இருப்பவர்கள். எல்லைக்குட்பட்டு வரமாட்டார்கள். எல்லையில் எல்லைக்குட்பட்டு வருவது என்றால் உண்மையான சேவாதாரி இல்லை. எல்லையற்ற நிலையில் இருப்பது என்றால் எப்படி தந்தையோ குழந்தைகளும் அப்படியே. தந்தையை பின்பற்றக்கூடிய உயர்ந்த குமார்கள் சதா இதே ஸ்ருதியில் நினைவில் இருங்கள். எப்படி பாபா அனைத்தும் நிரம்பியவரோ, எல்லையற்ற நிலையில் இருக்கின்றாரோ, அதேபோல் பாப்சமான் சம்பந்தமான் சர்வ கஜானாக்களால் நிரம்பிய ஆத்மா நான். இந்த ஸ்ருமதி மூலம் வீணானவை முடிந்து போகட்டும். சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். மிகவும் நல்லது. அவ்யுக்த முரளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி பதிகள் சிலவற்றை இப்போது பார்ப்போம். கேள்வி: எந்த ஒரு விசேஷ குணம் சம்பூர்ண ஸ்திதியை வெளிப்படுத்துகிறது? எப்போது ஆத்மாவின் சம்பூர்ண ஸ்டேஜ் உருவாகிவிடுகிறதோ அப்போது அதன் நடைமுறை கர்மத்தில் எந்த ஒரு மகிமை பாடப்படுகிறது? பதில்: சமமான நிலை, புகழ்ச்சி இகழ்ச்சி, வெற்றி தோல்வி, சுகம் துக்கம் அனைத்திலுமே சமநிலை இருக்க வேண்டும். இதுதான் சம்பூர்ண நிலையின் ஸ்டேஜ் என சொல்லப்படும். துக்கத்தில் கூட முகத்தோற்றத்தில் அல்லது நெற்றியில் துக்கத்தின் அலைக்கு பதிலாக சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் அலை காணப்பட வேண்டும். நிந்தனை செய்பவர்கள் மீது கொஞ்சம் கூட திருஷ்டி விருத்தியில் வித்தியாசம் வந்துவிடக்கூடாது. சதா கல்யாணக்காரி திருஷ்டி சுப சிந்தனையாளர்களின் விருத்தி இருக்க வேண்டும். இதுதான் சமநிலை ஆகும். கேள்வி: தனக்குத்தானே ஆசீர்வாதம் செய்வது கொள்வது பாப்தாதாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கான சாதனம் என்ன? பதில்: சதா சமநிலை சரியாக இருக்குமானால் பாபாவின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். தன்னை பற்றி மகிமையை கேட்டால் மகிமையின் நசா ஏறக்கூடாது. மேலும் நிந்தனையை கேட்கும்போது வெறுப்பின் பாவனையும் உண்டாகக்கூடாது. எப்போதும் இரண்டிலும் சமநிலையாக சரியாக இருக்குமோ அப்போது அற்புதம் மற்றும் தனக்குத்தானே திருப்தியின் அனுபவம் உண்டாகும். அடுத்த கேள்வி: உங்களுடையது இல்லற மார்க்கம், அதனால் எந்த இரண்டு இரண்டு விஷயங்களில் சமநிலை வைக்க வேண்டியது அவசியம்? பதில்: எப்படி ஆத்மா சரீரம் இரண்டாக உள்ளதோ பாபா மற்றும் தாதாவும் கூட இருவராக இருக்கின்றார்கள். இருவரின் காரியங்கள் மூலமாக உலக மாற்றம் நிகழ்கின்றது. அதேபோல் இரண்டு இரண்டு விஷயங்களின் சமநிலை வைப்பீர்களானால் சிரேஷ்ட பிராப்தி அடைவீர்கள். விலகியும் அன்பானவராகவும் இருத்தல் இரண்டு மகிமை மற்றும் நிந்தனை, மூன்று அன்பு மற்றும் சக்தி, நான்கு தர்மம் மற்றும் கர்மம், ஐந்து ஏகாந்தவாசி மற்றும் ரமணீகரம், ஆறு கம்பீரம் மற்றும் அனுசரித்து நடந்து கொள்ளுதல். இதுபோல் அநேக விதமான சமநிலைகள் எப்போது சமமாகிறதோ அப்போதுதான் சம்பூர்ண நிலையின் அருகில் வர முடியும். ஒன்று உள்ளடங்கி உள்ளது, இன்னொன்று வெளிப்படையாக உள்ளது என்பதாக இருக்கக்கூடாது. இதன் பிரபாவம் ஏற்படாது. கேள்வி: அடுத்த விஷயத்தில் சமநிலை கொண்டு வர வேண்டும், எதில் கூடாது? பதில்: சிரேஷ்டதாவில் சமநிலை கொண்டு வர வேண்டும், சாதாரண தன்மையில் வரக்கூடாது. எப்படி கர்மம் சிரேஷ்டமோ அதுபோல் தாரணையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும்.
தாரணை கர்மத்தை உள்ளடக்கி விடுவதாக இருக்கக்கூடாது. தர்மம் மற்றும் கர்மம் இரண்டுமே சிரேஷ்டதாவில் சமமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தர்மாத்மா என சொல்வார்கள். ஆக தன்னைத்தானே கேளுங்கள், அந்த மாதிரி தர்மாத்மாவாக ஆகியிருக்கின்றேனா? அந்த மாதிரி ஃப்ளீஸ்ஃபுல், அதாவது ஃபியூஸ்ஃபுல், ஆனந்தமாக ஆகியிருக்கிறேனா? அடுத்த கேள்வி, புத்தியில் எந்த விதமான குழப்பம் உள்ளது என்றால் அதற்கான காரணம் என்ன? பதில், அதன் காரணம் சம்பன்னதாவில் குறைவோ நிறைவாக இல்லை. எந்த ஒரு பொருளும் நிறைவாக இருக்குமானால் அதன் இடையில் ஒருபோதும் குழப்பம் இருக்காது. ஆகவே தன்னை எந்த ஒரு குழப்பத்திலிருந்தும் பாதுகாத்து கொள்வதற்கு நிரம்பியவராக ஆகிக்கொண்டே செல்லுங்கள். அப்போது சம்பூர்ணம் ஆகிவிடுவீர்கள். எந்த ஒரு பொருளும் சம்பன்னமாக உள்ளதென்றால் தானாகவே கவர்ந்திழுக்கும். சம்பூர்ண நிலையில் பிரபாவத்தின் சக்தி உள்ளது. ஆக எவ்வளவு தன்னிடம் சம்பூர்ண நிலை உள்ளதோ அந்த அளவுக்கு அநேக ஆத்மாக்கள் தாமாகவே கவர்ந்திழுக்கப்படுவார்கள். அடுத்த கேள்வி, தேகி அபிமானியின் சூட்சம ஸ்டேஜ் எது? இதற்கான பதில், யார் தேகி அபிமானியாக உள்ளார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தின் சமிக்சை கிடைத்தாலும் அந்த சமிக்சையை நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் இரண்டிற்காகவும் முன்னேற்றத்தின் சாதனம் என புரிந்து அந்த சமிக்சையை உள்ளடக்கிக் கொள்வார்கள் அல்லது பொறுத்து கொள்வார்கள். சூட்சமத்திலும் கூட அவர்களின் திருஷ்டி விருத்தியில் என்ன எப்படி என்று குழப்பம் உற்பத்தியாகாது. எப்படி மகிமையை கேட்கும்போது அந்த ஆத்மாவுக்காக அன்பின் பாவனை உள்ளதோ அதுபோல் யாராவது போதனை அல்லது சமிக்சை தருகிறார் என்றாலும் கூட அவருக்காக அன்பின் சுபசிந்தனையாளர் பாவனை இருக்க வேண்டும். மிகவும் நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். சதா குஷி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருக்கக்கூடிய இணைந்த சுரூபத்தின் அனுபவி ஆகுக. பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்போதுமே சொல்கிறார், குழந்தைகளே, பாபாவின் கையோடு கை இணைத்து செல்லுங்கள். தனியாக செல்ல வேண்டாம். தனியாக செல்வதால் சில நேரம் போராகி சலிப்பு விடுவீர்கள். சில நேரம் யாருடைய பார்வையும் கூட பட்டுவிடும். பாபாவோடு இணைந்திருக்கிறேன் இந்த சொரூபத்தின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்களானால் ஒருபோதும் மாயாவின் பார்வை படாது. மேலும் துணையின் அனுபவம் இருக்கிற காரணத்தால் மகிழ்ச்சியில் குஷியில் சாப்பிட்டு கொண்டு நடந்து கொண்டு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள். ஏமாற்றம் மற்றும் துக்கம் கொடுக்கக்கூடிய உறவினர்களிடம் சிக்கிக் கொள்வதில் இருந்தும் பாதுகாக்கப்படும்.